ஆன்டி ஹீரோன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் கெஸ்டாக வந்திருந்த ஒரு ஆன்டியால் இன்னைக்கு மணி பார்த்திங்கன்னா ஹீரோ தான் சொல்லணும் ஆமா இந்த அனுதாபத்தின் மூலயமா அவருடைய கடந்த கால தப்பு எல்லாமே மங்கி அவர் மேலே இப்போ ஒரு தனிப்பட்ட பிரியமே பார்வையாளர்களுக்கு வந்திருக்கோம் தான் கண்டிப்பாக சொல்லியாகணும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த மாதிரி விசித்ராவினுடைய குடும்பத்தினர் பார்த்திங்கன்னா இன்னைக்கு கடைசியாக வந்ததுல நிறையவே சுவாரஸ்யமான சம்பவங்களும் நடந்துச்சு சோர்வா படுத்திருந்த மணிக்கு விஷ்ணு ஆறுதல் சொன்னார் ஏண்டா இப்படி மூஞ்சி தொங்க போட்டு வச்சுருக்க இப்படி இருந்தால் கேம் ஆட முடியாது ரொம்ப யோசிக்காத நீ நீ ஆயிரு பேசாமல் இருக்கிறதெல்லாம் வேண்டாம் இந்த மாதிரியா அவர் சொல்ல காலையில் சரியாயிடும் பேசவே கூடாதுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அவங்க அம்மா வந்திருந்தா இது நடந்திருக்காது இஷ்டத்துக்கு பேசிட்டாங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட பெருசு பண்ணிட்டாங்க இந்த மாதிரியா எல்லாம் மணி வந்துட்டு ஆதங்கப்பட்டாரு அடுத்த நாள் ரவினா பேசும்போது எங்கள் அம்மா வந்திருந்தா இதை விடவும் டபுள் மடங்காக கேட்டிருப்பாங்க இந்த மாதிரியா உண்மையை உடைச்சாங்க இது மணியோட யூகத்துக்கு அப்படியே நேர்மாறா ஆகி போயிருச்சு ரவீனாவோட அம்மா ஏன் அவங்க வராமல் இன்னொருத்தங்களை தன்னுடைய பிரதிநிதியை அனுப்பியிருந்தாங்க இது ஒரு நல்ல டெக்னிக் தான் சொல்ல வேண்டியதை இன்னொருத்தங்க மூலியமா சொல்லி அதனால வர சங்கடங்கள்ல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கும் ஸோ இந்த விஷயத்துல ரவீனாவை விடவும் அவங்களுடைய அம்மா பயங்கர கில்லாடி அப்படிங்கிற மாதிரியா இப்போ ஆகி போச்சு நீங்க இந்த கேமுக்கு வருவீங்கன்னு எங்களுக்கு முதல்ல தெரியாது அப்படிங்கிறது வந்திருந்த கெஸ்ட் சொன்னது ஏன்னா முன்னாடியே ஏதோ ஒன்று இதில் புகைய ஆரம்பிச்சிருக்கலாம் ரவீனாவோட வளர்ச்சி கருதி அவங்க மௌனமாக சகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது பாஸில் வீடியோ காட்சிகளாக வெளிப்பட்டதும் சகிக்க முடியலை அப்படிங்கிறதா நம்மளால யூகிக்க முடியுது எங்கள் அம்மா டபுள் மடங்காக கேட்பாங்கன்னு சொல்ல தெரிஞ்ச ரவீனாவுக்கு ஏன் அது குறித்து மணியை எச்சரித்து தள்ளி நின்று விளையாட முடியலை ரவீனா அம்மா பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மணியால அவர் கடுமையாக ஆட்சேபிப்பார் அப்படிங்கிறத எந்த மாதிரி யூகிக்க முடியலை அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல எப்படியோ மணி அண்ட் ரவினாவால பரஸ்பரம் அவங்களுடைய ஆட்டம் பாழ்படுது அப்படிங்கிறத பல காட்சிகளில் நம்ம பார்த்துட்டோம் ரெண்டு தரப்புகள்லையுமே தப்பி இருக்குது இந்த நோக்கில் வந்திருந்த விருந்தினர் சொன்னது எல்லாமே பெரும்பாலுமே சரியானது தான் ஆனா அவங்க சொன்ன விதம்தான் அராஜகமாக இருந்துச்சு அதே போல இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ரவீனாவோட அம்மா வந்துட்டு உள்ள வந்திருக்கிறாங்க ஸோ இனி பார்த்தீங்கன்னா மணி ஓரளவுக்கு இந்த இருந்து ஓகே ஃப்ரீயாகிடலாம் அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு நினச்சி வந்திருப்பாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம கமல்சர் எபிசோட்லேயே ரவீனாவோட அம்மா வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரியாக வந்துட்டு உள்ளே விட்டுருக்காங்க சரி ரவினாவோட அம்மா என்னெல்லாம் பேச போகிறாங்க மணியை இன்னும் எதனா சொல்லுவாங்களா இல்லை அவங்களுடைய அந்த ஆன்ட்டி சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மணி நினச்சா மாதிரியா இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியா அவங்க மணிக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ எனிவே மணி என்ற ரவீனா விஷயத்தில் ரவீனாவினுடைய உறவினர் இந்த மாதிரி மணிக்கிட்ட நடந்துக்கிட்டது சரியா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்